இந்த வீடியோவை நீங்க முதல் தடவையா பார்க்கிறவங்களா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிறதான பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 2020 நவம்பர் மாதத்திற்கான மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிக்காரர்களுக்குமான ராசி பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நவம்பர் மாதத்தில் நவகிரகங்களின் நாயகன் சூரியன் தமிழ் மாதங்களில் ஐப்பசி மாதத்தில் பாதி நாட்களும் கார்த்திகை மாதத்தில் பாதி நாட்களும் சஞ்சரிக்கிறார். துலாம் ராசியில் நீச நிலையிலும் விருச்சிக ராசியில் பாதி நாட்களும் சூரியன் சஞ்சரிக்கிறார். இந்த மாதம் பல முக்கிய பண்டிகைகள் உள்ளன. தீபாவளி, கந்தசஷ்டி விரதம், திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் நடைபெறுகிறது. குரு பெயர்ச்சி, வாக்கிய பஞ்சாங்கப்படியும் திருக்கணித பஞ்சாங்கப்படியும் நடைபெறுகிறது. இந்த மாதம் கிரகங்களின் சஞ்சாரத்தின்படி மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு, திருமணம், சுபகாரியங்கள் எப்படி இருக்கும் என்றும் பார்க்கலாம். நவம்பர் மாதத்தில் கிரகங்களின் சஞ்சாரம் இடப்பெயர்ச்சியை பார்த்தால், குரு தனுசு ராசியில் இருந்து மகரம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். சனி பகவான் மகரம் ராசியில் சஞ்சரிக்க செவ்வாய் மீனம் ராசியில் வக்ர நிலையில் இருந்து நேர்கதிக்கு மாறுகிறார். ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் கேது சஞ்சரிக்கின்றனர். சுக்கிரன் கன்னி ராசியில் நீசமடைந்திருக்கிறார். மாத பிற்பகுதியில் துலாம் ராசியில் ஆட்சி பெற்று அமரப்போகிறார். புதன் துலாம் ராசியிலும் மாத பிற்பகுதியில் விருச்சிகம் ராசிக்கும் மாறுகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சார இடப்பெயர்ச்சியால் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிக்காரர்களுக்குமான பலன்கள் எப்படி இருக்கும் என்று இனி விவரமாக பார்க்கலாம். சிம்ம ராசியினருக்கு பார்த்தோமானால், சூரியனை ராசிநாதனாக கொண்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 3 வீட்டில் நீச்சமடைந்து இருக்கிறார். மாத பிற்பகுதியில் 4 வீட்டில் கேதுவுடன் இணைந்து சஞ்சரிப்பார். மனதளவில் சில சஞ்சலங்கள் ஏற்படும். உடன் பிறந்தவர்களிடையே வீண் விவாதங்கள் வரலாம். வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க. அப்பா அம்மாவின் உடல் ஆரோக்கியத்திலும் அக்கறை காட்டுங்க. மருத்துவ செலவுகள் வரலாம், எச்சரிக்கையா இருங்க. குரு நீசம், சுக்கிரன் நீசம், சூரியன் நீசம் வலுவளந்த காலகட்டம் இது. எந்த பிரச்சனைகளையும் எளிதாக எடுத்துக்கொள்ளுங்க. இதற்கு மேல் எதையும் பெரிதாக அனுபவிக்க போவதில்லை என்ற மனநிலைக்கு ஏற்கனவே வந்திருப்பீர்கள். மாணவர்கள் புதிதாக கற்றுக்கொள்ளுங்கள். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6 வீட்டில் சஞ்சரிப்பதால் இடையூறுகள் நீங்கும், எதிரிகள் தொல்லைகளும் நீங்கும். திருமண சுபகாரியங்கள் பற்றி இப்போது பேச வேண்டாம். புதிய முயற்சிகள் எதுவும் இந்த காலத்தில் செய்ய வேண்டாம். கணவன் மனைவி உறவில் சண்டைகள் வந்தால் விட்டு கொடுத்து செல்லவும். செவ்வாய் 8 வீட்டில் சஞ்சரிப்பதால் நெருப்பு, மின்சார விஷயங்களில் கவனமாக இருங்க. வாகனங்களில் நிதானமாக செல்லவும். இந்த மாதம் கவனமாகவும் விழிப்புணர்வோடும் இருங்க. கோதுமை தானம் செய்யுங்கள். தினசரி சூரிய நமஸ்காரம் செய்வதும் நல்லது. உங்களின் தொழில் மற்றும் வாழ்க்கை பற்றி பார்க்கும் பொழுது கிரகத்தின் தந்திரத்தால் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். இந்த மாதம் உங்கள் அலுவலகத்தில் விபரீதமான பாலினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். இந்த ராசி வியாபாரிகளுக்கு வேலை தொடர்புக்காக பயணம் செய்ய வேண்டியதாய் இருக்கும். இந்த ராசி ஜாதகக்காரர் சிலர் வங்கி கடனுக்காக விண்ணப்பித்து இருந்தால் அதற்கு இந்த நேரத்தில் ஒப்புதல் வழங்கக்கூடும். இதனால் உங்கள் பொருளாதார பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடும். இந்த ராசியின் சில ஜாதகக்காரர் லாபத்திற்காக முதலீடு செய்து இருந்தால் அவர்களுக்கு இந்த மாதம் முதலீட்டினால் லாபம் கிடைக்க முழு வாய்ப்புகள் உள்ளது. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக இருக்கும். உங்கள் பெற்றோர்களும் உறவில் மாற்றம் வரக்கூடும் மற்றும் இந்த மாதம் அவர்களுடன் அதிக நேரம் செலவிடக்கூடும். அதே திருமண ஜாதகக்காரர்களுக்கு சகோதர சகோதரிகளால் இந்த மாதம் பரம்பரை சொத்து பிரிப்பதை பற்றி பேசக்கூடும்.
குடும்ப உறுப்பினர்களுடன் உங்கள் நடவடிக்கையால் பல பிரச்சனையிலிருந்து வீட்டை விட்டு விலகக்கூடும். இந்த ராசியின் மாணவர்கள் வெளிநாட்டில் சென்று படிக்க விரும்புவார்கள். இந்த மாதம் வெளிநாட்டில் படிக்க விரும்புபவர்களின் எண்ணம் நிறைவேறக்கூடும். உங்கள் பிரியமானவருடன் உங்கள் உறவு நன்றாக இருக்கும். ஆனால் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு உங்கள் பிரியமானவருடன் பிரச்சனை வரக்கூடும். எனவே நீங்கள் தனிமையில் இருந்தால் நீங்கள் யாருடனும் உறவிற்காக அவசரப்பட வேண்டாம். உங்களுக்கு நேரம் வரும்போது உங்கள் துணைவியாரை சந்திக்க கூடும். இந்த மாதம் உங்களுக்கு தோல் மற்றும் இடுப்பு தொடர்பான பிரச்சனைகள் எதிர்கொள்ள வேண்டியதாய் இருக்கும். உங்களுக்கு பல வகையிலும் பயனுள்ள மாதமாக இருக்கும். குடும்ப வாழ்க்கை இயல்பாக செல்லும். ஆனால் பொறுமையுடன் செயல்படுவது குடும்பத்தினருடன் நல்லுறவு பராமரிக்க உதவும். புதிதாக திருமணமான தம்பதியினர் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளது. மனமான சில பெண்களும் கருத்தரிக்க கூடும். உங்கள் குழந்தைகளும் முன்னேற்றம் காண்பார்கள். இது உங்கள் மன பாரத்தை நீக்கி மகிழ்ச்சி தரும். பொதுவாக வாழ்க்கை கவலைகள் இல்லாமல் செல்லும். இது உங்களுக்கு மன அமைதி தரும். பணியிடத்தில் உங்கள் திறமையை நிரூபிப்பதற்கும் இது உகந்த நேரமாகும். இது உங்கள் வேலை முன்னேற்றத்திற்கு உதவும். பிறருடன் உல்லாசமாக கூடி மகிழும் பல கூட்டங்களில் நீங்கள் கலந்து கொள்வீர்கள். இது உங்களுக்கு ஆழ்ந்த சமுதாய தொடர்பை ஏற்படுத்தும். பருவ மாற்றங்கள் காரணமாக உங்கள் உடல்நிலையில் சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம். எனவே ஆரோக்கியத்தில் உரிய கவனம் செலுத்துங்கள். காதல் போன்ற நளினமான விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக அமையும். சில காதல் உறவுகள் திருமணத்திலும் முடியக்கூடும். திருமணத்திற்கு காத்திருப்பவர்கள் சிலருக்கு ஏற்ற வரன்கள் கிடைக்கவும் கூடும். ஆனால் உங்கள் துணையை நீங்கள் மிக கவனமாக தேர்ந்தெடுப்பது அவசியம். உங்கள் சமுதாய தொடர்புகளும் வேகமாக அதிகரிக்கும் வாய்ப்புகள் உள்ளது. இதன் மூலம் சிலர் தங்கள் அன்பான வாழ்க்கை துணையை சந்திக்கும் வாய்ப்புகளும் கிடைக்கும். ஆனால் பொறுமையை கடைபிடித்து நீங்கள் உடனடியாக செய்ய வேண்டிய பணிகளின் மீது கவனம் செலுத்துங்கள். இதுவே இப்பொழுது உங்களுக்கு சிறந்ததாக அமையும். உங்களுக்கு இப்பொழுது நிதி ஆதாயங்கள் ஏற்படலாம். நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்கள் வங்கி இருப்பும் உயரலாம். இதன் மூலம் நீங்கள் வாங்கியுள்ள கடன்களையும் நீங்கள் படிப்படியாக திரும்ப செலுத்த துவங்கலாம். உங்களில் சிலர் தீவிர தேடலுக்கு பின்னர் ஏதாவது சொத்து வாங்கும் வாய்ப்புகள் உள்ளது. நிதி தொடர்பாக சரியாக திட்டமிடுவது என்பதுதான் இப்பொழுது உங்கள் வெற்றிக்கான ரகசியமாக இருக்கும். உங்களின் நேர்மறை எண்ணங்கள் வேலையில் ஒருமுகப்பட்ட கவனம் செலுத்த உதவும். இருந்தாலும் வேலை முன்னேற்றம் மெதுவாக இருக்கக்கூடும். உங்கள் உற்பத்தி திறனையும் மற்றவர்களுடன் பழகும் திறனையும் வளர்த்து கொள்ளுங்கள். மேலும் சக பணியாளர்களுடன் வாத விவாதங்களை தவிர்த்து அவர்களுடன் சுமூகமாக இருக்கவும் முயற்சி செய்யுங்கள். சில முக்கியமான பணிகள் குறித்து ரகசியமாக வைத்து கொள்ளுங்கள். இந்த காலகட்டம் உங்கள் தொழில் முன்னேற்றத்திற்கு ஆதரவாக இருக்கும். உரிய பலன்களை அடைவதற்கு எந்நேரமும் நீங்கள் பொறுமையுடனும் சீராகவும் நடந்து கொள்வது நல்லது. கிரக மாற்றங்களின் காரணமாக சில நேரங்களில் நீங்கள் பொறுமை இழக்கும் வாய்ப்புகளும் உள்ளது. இது தொழில் நடவடிக்கைகளில் மன அழுத்தத்தை ஏற்படுத்தலாம். சிம்மராசி தொழில் வல்லுநர்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். வேலை கடுமையாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களுடன் இணைந்து பணியாற்றுவது பணிகளை உரிய நேரத்தில் முடிக்க உதவி செய்யும். இப்பொழுது உங்களுக்கு பண லாபங்களும் கிடைக்கக்கூடும். தவிர அலுவலகத்தில் சுமூக உறவை பராமரிக்கவும். இது உங்கள் எதிர்பார்ப்புகளை எளிதாக நிறைவேற்றி கொள்ள உதவும். தேவையற்ற மன அழுத்தத்திற்கு நீங்கள் ஆட்படக்கூடும். நடப்பது எதையும் தீவிரமாக எடுத்துக்கொண்டு மனதில் வைத்து கொள்ளாதீங்க. இது உங்களுக்கு தொல்லை தரலாம். ஆரோக்கியமாக இருப்பதற்கு உடற்பயிற்சி செய்யுங்கள். உடல் வலிமையை மேம்படுத்த உலர்ந்த பழங்கள், பருவகால பழங்கள் போன்றவற்றை சாப்பிடுங்க. தேவையான அளவு உறக்கமும் உடல்நிலையை மேம்படுத்தும். மாணவர்களுக்கு உங்கள் கல்வி முயற்சிகள் இயல்பாக நடைபெறும்.
பாடங்களை நன்கு புரிந்து கொள்வதற்காக ஆசிரியர்களிடமிருந்து சரியான வழிமுறைகளை கற்றுக்கொள்வது நல்லது. மீதியுள்ள நேரத்தை நண்பர்களுடன் இனிமையாக செலவிடுவது வழக்கமான வேலையிலிருந்து விலக்களித்து மன மகிழ்ச்சி தரும். பள்ளி கல்லூரியில் மற்றவர்களை பற்றி வம்பு பேசுதல், தவறாக பேசுதல் போன்றவற்றை தவிர்த்துக்கோங்க. இது நீங்கள் ஒரு நல்ல மனிதராக வளர உதவி செய்யும். உங்களுக்கான பரிகாரம் வேலை மற்றும் முன்னேற்றத்திற்கான இறை வழிபாடு. சனி பகவானை பூஜை செய்து வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.